Hi friends, welcome to Surya's Nellai Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. புளி சேர்க்கறனால தக்காளி ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு அரை பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளோதாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். பீர்க்கங்காயில் விட்டமின் ஏ, பி, சி மூணுமே இருக்குது. பீர்க்கங்காயில் நிறைய நார் சத்துக்களும் இருக்குது. பீர்க்கங்காயை நம்ம அதிக அளவு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது. சக்கரை நோய் உள்ளவங்களும் கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதில் நிறைய நார் சத்து இருக்கிறனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க பீர்க்கங்காயும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் சட்னி தயார். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்